உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நஜீப் விடுதலை விவகாரம் இப்போதைக்கு அறிவிக்கப்படாது. ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கான பொது மன்னிப்பு குறித்து இப்போதைக்கு எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படாது என கூறப்படுகிறது. புதிய மாமன்னரின் பதவியேற்பு விழா நடைபெற்றதால் மக்களின் கவனத்தை திசை திருப்பாமல் இருக்க நஜீப் குறித்த அறிவிப்பு எதுவும் செய்யப்படவில்லை. இன்று மதியம் உள்துறை அமைச்சின் செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் இதன் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவல் கசிந்தது. ஆனால் அதுவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே பொது மன்னிப்பு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரையில் ஊடகங்கள் உட்பட பொதுமக்களும் அமைதி காக்குமாறு தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நேற்றுடன் பதவிக்காலம் முடிந்த முன்னாள் மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா தலைமையில் கடந்த திங்கட்கிழமை பொது மன்னிப்பு வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் நஜீப்பின் அரச மன்னிப்பு குறித்த விண்ணப்பம் பற்றி பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுங்கை ரேலா தமிழ் பள்ளிக்கு விடிவு காலம் பிறந்தது. பேரா சுங்கை சிப்பூட்டில் 63 லட்சம் வெள்ளி செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சுங்கை ரேலா தமிழ் பள்ளிக்கூடம் இவ்வாண்டு ஏப்ரல் 14ஆம் திகதி சித்திரை புத்தாண்டில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பள்ளியின் இறுதிக்கட்ட நிர்மாணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பள்ளிக்கூடம் எப்போது கட்டி முடிக்கப்படும் என பரவலாக எழுந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அதன் வாரிய குழு தலைவர் முனைவர் எஸ். சண்முகவேலு கூறினார். டாக்டர் சண்முகவேலு சுப்பிரமணியம் சுங்கை சிப்பூட் சுமேரலா தமிழ் பள்ளியின் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர். இந்த பள்ளி கடந்த 2014ஆம் ஆண்டு இடமாற்றம் காணப்பட்டு 63 லட்சம் வெள்ளி செலவில் சுங்கை கொருடா தோட்டத்தில் கட்டட நிர்மாப்பு வேலை ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அண்மையில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் எம். ரஹ்மான் படிலாசிரி அவர்களுக்கும் கடிதம் எழுதி நேரடியாக சந்தித்து தொடர்பு கொண்டு முயற்சி எடுப்பதன் வழி பிரதமரின் சிறப்பு அதிகாரி திரு சண்முகம் மூக்கன் அவர்களும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி திரு டாக்டர் ராடின் அவர்களும் இன்றைக்கி பள்ளிக்கு வருகை அளித்தனர். அவர்களோடு பேரா மாநில கல்வி துணை இயக்குனர், கோலாகம்சார் மாவட்ட கல்வி அதிகாரி, தமிழ் பள்ளி அமைப்பாளர் திரு அர்ஜுனன், மிஸ்லா அதிகாரிகள் இந்த பள்ளிக்கு வருகை தந்தனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று கூறலாம். குத்தகையாளர் சில வேலைகளை எல்லாம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இது பெரும்பாலும் அடுத்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் இப்பள்ளி பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அராஃபாட் இல்லத்தில் பிரதமரும் மாநில முதலமைச்சரும் இரங்கல் தெரிவித்தனர். பேரா தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் உலுக்கிந்தா சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தம்பூன் தொகுதி PKR கட்சியின் தலைவருமான முகமது அராஃபாட்டின் தந்தை முகமது பாரூக் முகமது இப்ராமு வயது 76 காலமானார். அவரின் மறைவை அறிந்த பிரதமரும் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முகமது அராஃபாட்டிற்கு தொலைபேசி வழி அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டதுடன் பின்னர் தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள தமான் சோங்கிவி எனும் இடத்தில் உள்ள முகமது அராஃபாட் இல்லத்திற்கு வருகை புரிந்து அராஃபாட் குடும்பத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். முகமது பாரோட் முகமது இப்ராம்பு முதுமை காரணமாக காலமானார். அவருக்கு பேரா மாநில முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ சரானி முகமது முதல் நாள் இல்லத்திற்கு நேரடியாக வருகை அளித்து இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில அரசாங்க தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர், மாநில போலீஸ் படை தலைவர், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இல்லத்திற்கு வருகை அளித்து உறவினர்களான மஹரீபா பிவி, ராயல் ஷேக், மைதீன், இப்ராஹிம், அபிதா பானு ஆகியோருக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். இடைநிலைப்பள்ளி இந்திய மாணவர்களுக்கு டிவேட் பயிற்சிகள். கெடா லூனாஸ் இடைநிலைப்பள்ளி இந்திய மாணவர்களுக்கு டிவேட் எனப்படும் தொழில்திறன் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன. லூனாஸ் பக்கான் எம்ஐஒய்சி இயக்கம் என்கேஎன் அகாடமிக் அமைப்புடன் இணைந்து மாணவர்களுக்கு இந்த பயிற்சியினை வழங்கியுள்ளது. இதில் 3 மற்றும் 4ஆம் படிவத்தைச் சேர்ந்த 100 மாணவர்கள் கலந்து கொண்டதாக லூனாஸ் பக்கான் எம்ஐஒய்சி இயக்கத்தின் தலைவர் கலையரசு நடராஜன் கூறினார். ரோபோட்டிக்ஸ், ட்ரோன், AI தொழில்நுட்பம், 3D பயன்முறையில் எழுதுவது உள்ளிட்ட பல வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. 4 மணி நேரம் நடத்தப்பட்ட இப்பயிற்சியில் மாணவர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டனர். பள்ளி மாணவர்களுக்கு இப்போதிலிருந்தே டிவேட் தொழில்திறன் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டதாக கலையரசன் கூறினார். சக நாட்டு பெண்ணை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய பெண் கைது. தன்சானியா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் தமது சக நாட்டு பெண்ணை மலேசியாவிற்குள் கொண்டு வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மலேசியாவில் வேலை வாங்கி தருவதாக அழைத்து வந்து அப்பெண்ணை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய 32 வயதுடைய மேடம் என அழைக்கப்படும் விபச்சார குழு தலைவி கைது செய்யப்பட்டிருப்பதை குடிநுழைவு துறையினர் தலைவர் ருஸ்கின் ஜுசோ உறுதிப்படுத்தினார். நேற்று மாலை 4:30 மணியளவில் தலைநகரில் உள்ள ஒரு பங்சாபோரி அடுக்குமாடி குடியிருப்பில் சம்பந்தப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இவ்விவகாரம் தொடர்பில் தன்சானியா நாட்டு தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 வயதுடைய பெண்ணை ஏமாற்றி இங்கு அழைத்து வந்து அவரின் கடப்பிதழை பறித்து கொண்டு கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர். தற்போது அப்பெண் குடிநுழைவு துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட மற்றொரு பெண் ஆள்கடத்தல் மற்றும் சட்டவிரோத விபச்சார செயல் பிரிவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் ருஸ்லின் ஜூசோ கூறினார். 3.2 மில்லியன் ரிங்கேட் பெருமானம் உள்ள கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் சுங்கத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 3.2 மில்லியன் ரிங்கேட் பெருமானம் உள்ள கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி 15ஆம் திகதி நடத்தப்பட்ட இச்சோதனையில் 8 டன் லாரி ஒன்றில் இந்த சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக பஹாங் மாநில சுங்கத்துறை இயக்குனர் முகமது அஸ்ரி சேமான் கூறினார். அதோடு லாரியை ஒட்டி வந்த 30 வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டார். வரி செலுத்தப்படாத அந்த சிகரெட்டுகள் கிள்ளான் பள்ளத்தாக்கில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளன என முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதன் தொடர்பில் சுங்கத்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் முகமது அஸ்ரி சேமான் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.